முதல்ல என்னோட நன்றி நான் வந்து சுந்தர்சி சாருக்கும் குஷ்பு மேம்க்கும் சொல்லணும், அப்புறம் ராஜ்கபூர் சாருக்கு சார் ரொம்ப சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருக்கேன். ஐ ஹவ் நாட் காட் அ குட் ஒரு ஃபைனலாக ஒரு ஸ்டார்டம் பார்த்தேன் அப்படின்ட்டு நான் பார்க்கவே இல்லை. பட் இதில் வந்து ரொம்ப கேஷுவலாக வந்தோம். பட் இதில் இருக்கக்கூடிய ரீச் வந்து ரொம்ப எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கு. நிறைய பயந்து பயந்து பண்ணியிருக்கோம். பட் உங்களெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு நம்ம நல்லா பண்ணியிருக்கோம், நல்லா இது ஃபர்தர் நல்லா வரும் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்குது. ரொம்ப நல்ல குடும்பம், எல்லாருமே ரொம்ப அன்பாக, எல்லாருக்குமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ நல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். எத்தனை முறை கேட்டாலும் மறுபடியும் என்னோட நன்றி குஷ்பு மேம்க்கும், சுந்தரசி சாருக்கும், என்னோட ராஜ்கபூர் சாருக்கும். பிகாஸ் ராம்சந்திராலே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்போவே வந்திருக்கணும்னு நினச்சோம். பட் இந்த சீரியலில் வந்து நான் என்னெல்லாம் நினச்சனோ அதெல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ தேங்க் எவ்ரிபடி. உங்களுக்கும் என்னோடய நன்றி. என்னோடய எல்லா ஸ்டேஜ்லேயுமே எனக்கு நீங்கள் பலமாக இருந்திருக்கீங்க. இது மை லைஃப் இஸ் அன் ஓப்பன் புக். ஸோ இப்போ என்னோடய சந்தோஷத்துலேயும் நீங்கள் எல்லோரும் என் கூட இருக்கீங்கன்றது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச்.